பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. உலக இன்பங்களை நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா புலன் இன்பங்களுக்கு அடிபடும் போது அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நம்மளோட குருநாதர் என்ன ஒரு நிலையிலிருந்து அந்த ஒரு அதிர்வை நமக்குள்ளே கொடுத்து நமக்கு வந்து அந்த இதை உணர்த்தி இழுக்கு பண்ணாரோ அந்த நிலையை நம்ம வந்து ட்யூன் பண்ணி வச்சுக்கணும். அடி தொடர்ந்து நம்ம விழிப்புல இருக்க பார்க்கணும். மூன்றாம் கண்ணில் பார்க்குற ஒரு தேர்ட் பார்வைன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க பார்க்குறது நம்ம மூணு விதமான ஒரு இதை வந்து மூணு விதமாக பார்க்கலாம், மூணு அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த மூணாவது விதமாக பார்க்கணும். மூன்றாம் கண் மூலியாகவே எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அதை விடுத்து நம்ம புறக்கண் மூலியமாக பார்க்க ஆரம்பித்தோம்னா அந்த ஃபீலிங்ஸ் கிடைக்காது நமக்கு. அந்த மூன்றாம் கண் வந்து விழிப்படையும் போது கிடைச்ச ஒரு ஃபீலிங்ஸ் இன்பமானது கிடைக்காது. ஏன்னா அது அது ஒரு ஸ்டிமுலேட் ஆகிறது அந்த இடத்துல வந்து அது மூணு ஒன்றா சேரமோ ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ அந்த அமிர்தம் கிடைக்கும், அது ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஒரு ஆனந்தத்தில் தன்னை எறையாத ஒரு சமாதி நிலையில் இருப்பாங்க. அது ஏற்கனவே தன்னை எறாத சமாதி நிலையில் இருக்கிறவரு மற்றவங்களுக்கு அதை கொடுக்க முடியும். அது அவரோட சக்தியால் கிடைச்சது, நம்மளோட சக்தியால் கிடைச்சதில்ல. அவருக்கே கூட அதே இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு வரும்பொழுது போயிடும். மறுபடியும் அவர் டியூன் பண்ணி என்ன பண்ணுவார், அந்த ஆனந்தத்தை கொண்டு வந்துக்குவார். நீங்கள் ஆர்டினரி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து நம்ம கோவப்படுவோம், எல்லா இதுலையும் இருப்போம், இல்லை ஆர்டினரி பெர்சனாக இருப்போம். அப்போ என்ன ஆகுது, புலனின் வேலைக்கு மனம் வேலை செஞ்சிட்ருக்கு, புலன்கள் வேலை செஞ்சிட்ருக்குங்க. ஸோ அந்த சமாதி நிலைக்கு போகும்போது புலன்கள் வேலை செய்யாமல் மன வேலை செய்யாமல் விட்னஸில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போய் அந்த இடத்துக்கு நிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக டோப்பமைகள் சுரக்கப்படுது, ஆனந்தத்துக்கு போகிறோம். அந்த ஆனந்தத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு நம்பி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்குறோம். ஸோ நம்ம முயற்சியால் அந்த அதிர்வு அவங்க மண்டைக்குள்ளே செலுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்களும் என்ன பண்ணுற நிலைக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த மூன்று கண்களும் ஒரு இடத்துல சங்கமிக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புக்குள்ளே இந்த அதிர்வலையின் காரணமாக ஒரு சில டோப்பமைகள் ஒரு சில தொழில்கள் அவங்க அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது குருவோட சன்னிதானத்தில் நடந்தனால, குருவோட முயற்சியில் நடந்தனால அந்த அங்கே இருக்குமோ அந்த ஆனந்தம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டியூன் பண்ணிக்கணும் தொடர்ந்து. அதை விட்டு நம்ம மீண்டும் புற இன்பங்களுக்கு வந்தால் அது குருவாகவே இருந்தால் கூட புலநாட்டத்துக்கு வரும்போது அந்த ஆனந்தம் கிடைக்காது. ஸோ ஆர்டினரி லைஃப்பில் நம்ம இருக்கிறது வேறு, அந்த டைமில் இருக்கிறது வேறு. ஸோ நம்ம டியூன் பண்ணிவிட்டு அதை அனுபவிச்சவங்க அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா புலன் விரும்ப மாட்டாங்க. அவனால் முடியாது, ஒரு மிகப்பெரிய இன்பத்தை அனுபவிச்சதுனால குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, புகழ் சம்பாதிக்கிறது, பேர் இந்த மாதிரி முடியாதவங்க. அது என்னமோ அவங்களால செய்யவே முடியாது, அது சாதாரண விஷயமா தெரியும். அது பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்கு பார்த்திங்கன்னா திங்கிறது நக்கி குடிக்கிறது வந்து பெரிய இன்பமாக தெரியும். ஒரு மனுஷன் போய் மலை உச்சியில் குந்திக்கிட்டு நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணுறான்னு வச்சுங்க, ஒரு விஞ்ஞானி நாய் அவனை பார்த்து சிரிக்கும், சோறு இருந்தாங்க உச்சி வயலில் போய் மலையில் குந்திட்டு இருக்கான்னு. ஏன்னா நாய்க்கு அதை பற்றி இன்பம் தெரியாது. இவன் நக்கி குடிச்ச தின்னுட்டு எல்லாம் தெரிஞ்சு தான் மேலே போகிறான். நாய் நக்கிறதும் திங்கிறதும் குடிக்கிறது தான் பெரிய இன்பம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தெரியாது. மலை உச்சியில் போய் சும்மா வா ஏன்னா அவன் வானத்தானா அந்த பார்த்துட்டு குந்திருக்கான் அப்படிம்பாங்க. ஸோ அவனுக்கு தான் தெரியும், அவன் அதை தான் நாடுவான், நக்கி குடிக்கிறதுக்கு அவன் விரும்ப மாட்டான். ஸோ அதனால் என்ன பண்ணுவான், அவன் வந்து பெரும்பாலும் இந்த புல நன்மைகளை தவிர்த்துட்டு தனிமையாக இருக்கிறது அந்த ஆனந்தத்தில் இருக்கிறதுக்கே முயற்சி பண்ணுவான். அவனை சமுதாயம் ஒதுக்கி வைக்கும், அவனை வந்து புரிஞ்சிக்க முடியாது. கட்டின மனைவியோ பிள்ளைகளோ சொந்த பந்தங்களோ யாருமே அவனை வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க நாய்கள் நிலைகள் இருக்காங்க, அவங்க மேலே மலை மேலே ஏறி ஒடியாந்தாலும் சுற்றி மித்தி பார்த்துட்டு என்னடா இருக்கு வானத்தில் சொல்லி கீழே போயிடுவாங்க. ஸோ நம்மளோட அந்த இருக்கிறவங்களோட நிலைமை வேறு, இதுதாங்க ஐயா. ஸோ அந்த இடத்துல துடிக்கிறது ஆக்னி சக்கரம், அது எந்த இடத்துல இருக்குன்னு உங்கள் ஃபோட்டோவில் நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. அது அங்கேயே தான் பர்மனெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கிடையாது, அது மேலே கீழே போய்கிட்டு தான் இருக்கும். நடு மூக்குத்தண்டு கீழே வந்ததுக்கப்புறம் வேணால் மேலே போகாமல் உங்களால் நிறுத்த முடியும். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு இன்ச்சு கீழே வரணும். இன்னும் ஒரு இன்ச்சு கீழே வந்துருச்சுன்னா திரும்ப மேற்கொண்டு அது மேலே போக நிலை பெற்றோம், அது உள்நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிடும். உள்நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சுன்னா மற்ற அது உள்நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சுன்னா பிடரிக்கன் உள்நோக்கி வர ஆரம்பிச்சிடும், உச்சிக்கன் உள்நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நெற்றிக்கண் உள்நோக்கி பார வைக்கிறதா இருக்குது. ஸோ மூன்று கண்ணும் ஒன்றாக சேர்றது தான் மூன்றாம் கண். ஸோ நெற்றிக்கண் வந்து மூன்றாம் கண் கிடையாது, அது ஆக்னி சக்கரம். மூன்றாம் கண்ங்கிறது மூன்று கண்களும் ஒன்றால் சேர்ந்த இடம் தான் மூன்றாம் கண். நல்லதுங்க ஐயா, தொடர்ந்து பயணப்படுங்க. ஆக்னி சக்கரத்தை இன்னும் ஒரு இன்ச்சு கீழே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க ஐயா. தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருந்தால் தானே கீழே இறங்கிக்கும், நம்மளோட முயற்சி பண்ணி அது கீழே இறக்க முடியாது, தானாகவே அது நடக்கும். நல்லதுங்க ஐயா. ஐயா வணக்கம். இப்போ அந்த என்ன பயிற்சி பண்ணுறதுங்க இப்போ இருக்கிறது, என்ன பயிற்சி பண்ற சொல்லீங்களே சொல்லுங்க, என்ன பயிற்சி பண்றது அந்த கீழே வரணும்னா? ரெண்டாவது, நீங்க வந்து லாஸ்ட் டைம் கிளாஸ் வந்தா சொல்லிக்கிறீங்க என்னுடைய மூணு உடலை ஒன்னு சித்து ஒரு பின் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க ஐயா, அது என்னங்க ஐயா? அது என்னுடைய தொடர்ச்சியானவா? நன்றிங்க ஐயா.
நல்ல விளக்கம். ஓசோ புக் எனக்கு வந்து படிச்சிங்கய்யா, இன்னும் வேகம் படிப்பேங்க. அதில் இந்த கருத்து போட்டிருந்தீங்கய்யா, மூன்றாம் கானை பற்றி போட்டிருந்தீங்கய்யா. அதாவது நடுநெட்டில் இருக்கும் புருவமைத்துக்கு வரும், மூன்று கண் மீன இடத்துக்கு வரும், அப்புறம் உள்நோக்கி பயணமாகும். அவங்க நிலைகளை பொறுத்து இதுக்கு முந்தின ஜமத்திலேயே அவங்க வந்து அது மாதிரி மூன்றாம் கண் பற்றியோ அல்லதாவது சமநிலை அடைஞ்சிருந்தாவோ அவங்களுக்கு உடனடியாக சமநிலை ஏற்படும். ஒரு சின்ன அதிர்வும் கூட சமநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுக்கு. அந்த சூழ்நிலை அவங்க வந்து சமநிலை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு புக்கில் போட்டிருந்தீங்கய்யா. நெத்தி புருவமத்தி அப்புறம் மூன்று கணக்கு நேரம் வரும் அப்படின்னு போட்டிருந்தீங்கய்யா. அதனால தான் காலையில் அஞ்சு இந்த மெஸ்ஸு அஞ்சரைக்கு அனுப்பி படிச்சு இந்த புக் படிச்சிருந்தாங்க, அப்பங்களும் அனுப்பிடுங்க சந்தேகத்துக்காக அனுப்பியிருந்தேங்க ஐயா. விளக்கமெல்லாம் அனுமதி அருமைங்கய்யா. சந்தோஷம் சந்தோஷங்கய்யா. நீ சொன்ன மாதிரி சும்மா இருத்தலே சுகம். நன்றிங்கய்யா. என்ன புண்ணியம் செய்தேனோ.